ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியபா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கர தேவதாபிய நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ ஈரோடு, ஈரோட்டிலிருந்து. அதாவது வந்து பணம், நிதி, அதை பற்றி ஜோதிட விதியிலே என்ன கொடுத்திருக்கிறதோ அதை யூடியூப்பில் பதிவிடுகிறேன். நன்றி. பணம் சேத்திரம், பொருள் இல்லாருக்கு இவ் உலகம் இல்லை. அதே மாதிரி வந்து பொருள் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கா? இல்லை. அந்த மாதிரி வந்து பொருளை சேர்த்தணும் அப்படின்னு சொன்னால் நிதியை சேர்த்தல் என்று பெயர். இப்போ பணம் எப்படி சேர்த்துறது? பணம்னா பணம் கூட வாயை திறக்கும்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சுபமான திதிகள், அதாவது வந்து எல்லா திதிகளும் ரித்தை, அமாவாசை, பௌர்ணமி தவிர யாவும் சுபமானவை என்று ஜோதிட அமைப்பில் குறிப்பிட்டுள்ளது. சுபமான நட்சத்திரங்கள் மிருஷிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், பூஷ நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், அனுசம் நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் நிதியை சேர்த்தால் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் அதுக்கு சமாச்சாரம் நிறைய இருக்கு. சுபமான நாளும் ராசியும் நித்திய யோகமும் திங்கள், புதன், வியாழன், வெள்ளி கிழமைகளில் அந்த தினங்களில் முறையே அதிபர்களான சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் ராசிகளும் நவாம்சங்களும் சுபமாக இருக்கணுங்கிறது ஒரு விதி. தவிர்க்க வேண்டியவை, அப்போ தவிர்க்க வேண்டியவை இந்த கரணத்தில் வந்து தவிர்க்க வேண்டிய காரணங்கள் இருக்கிறது. ஸ்திர கரணங்கள் சகுனம், சதுஷ்பாதம், நாகவம், கிம்ஸ்கனம், மேலும் விஷ்ணி கரணங்கள் யாவும் தவிக்க வேண்டியவை. ஸ்திர ராசிகள், அதாவது ஸ்திர ராசியாக தான் இருக்கணும். அந்த பணம் சேர்த்துக்கு போகிற அன்றைக்கி பேங்க்கில் கொண்டு போய் பணம் போடுறக்கோ இதுக்கோ பண்ணும்போது ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறக்கு ஸ்திர ராசி ரிஷபம், சிம்மம், விருஷிகம், கும்பம் சுபமானவை. சரராசி வந்து தவிர்த்தணும் பணம் சேர்த்துக்கு. சரராசி என்று சொன்னால் மேஷராசி, கடகராசி, துளாராசி, மகர ராசி, அதில் போய் பணம் சேர்த்துறது தவிர்க்க சொல்லி ஜோதிட அமைப்பிலே சொல்லியிருக்கின்றார்கள். உபயராசிகள் நடுத்தரமானவை, மிதுனம், கன்னி, தனுஷ், மீனம் ஆகும். அப்போ உபயராசியில் வந்து சேர்த்த வேண்டாம்னு சொல்லலை, நடுத்தரம்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக எல்லாருமே கொடி சொல்லிய முடியுமா? அதாவது இதில் சேர்த்து இந்த அமைப்பில் கொடுத்துருக்கக்கூடிய அமைப்பில் வந்து சேர்த்து அப்படிச்சுன்னா கண்டிப்பாக பண கஷ்டம் கட்டாயமாக விலகும். சுப அசுப கிரகங்கள், அசுப கிரகங்கள் 3, 6, 11 வீடுகளிலோ, சுபகிரகங்கள் கேந்திரம் 1, 4, 7, 10 வீடுகளிலோ, திரிகோணத்திலோ 5, 9 வீடுகளில் இருந்தாலும் சுப பலனை அளிக்கும். 8வது வீட்டில் எந்த கிரகம் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஜோதிடர்கிட்ட கேட்டு இந்த மாதிரி பேங்க்கில் பணம் போடுறோம், அதுக்கு லக்கணம் டைம் எல்லாம் குறிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா கொண்டு போய் பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுங்கள் பணத்தை, உங்களுக்கு வந்து அது பல மடங்கு பெருகும். ஏ திருட்டு கூட போகாது. அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் உங்களுக்கு வந்து வர வேண்டியது எல்லாம் கூட வரும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. தங்கத்தை சேர்க்கவும் கொடுக்கவும் குரு பகவான் தன் வர்க்கோத்தலத்திலிருந்து, அதாவது குரு ராசியிலும் நவாம்சத்திலும் ஒரே வீட்டிலே இருந்தால், வர்க்கோத்தமம் அப்படின்னா அதாவது வந்து ஒரே வீட்டிலிருந்து ஒரே நட்சத்திர அமைப்பில் இருந்தால் ரொம்ப நல்லது. புதன் சுக்கிரன் இருவரும் கேந்திரத்தில் இருந்தால் தங்கத்தை சேர்க்கவும் விநியோகிக்கும் அதிர்ஷ்டகரமானது. தங்கம் மேன்மேலும் குவிந்த பல மடங்காகும். நீங்கள் காப்பவுன்னு வச்சுருந்தீங்கன்னா அது 10 பவுன் ஆகும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. உதயமாகும் லக்னத்தில் நவாம்ச லக்னத்தில் சந்திர பகவான் இருந்து அதுவும் உச்சனாகி குரு 7வது வீட்டிலும் இருந்தால் அதிகமான பலன் உண்டாகும். தங்கம் தானியம், அதாவது வந்து ரத்தனங்கள், அதாவது வந்து கல், இந்த மாதிரி வைரம், வைடூரியம், இந்த மாதிரி உதயமாகும் லக்னத்தில் சனி பகவான் இருந்தால் அது சமயம் தங்கம் தானியம் ரத்தனத்தை சேர்க்கவும் சேமிக்கவும் சிறந்தது. அது சமயம் குரு பகவான் லக்னத்தில் இருந்தால் அதிகமான பொருள் வரவை கொடுக்கும். வேலைக்காரர்களை நியமிக்க பணத்தை முதலீடு செய்யும் வியாழக்கிழமை சிறந்தது. அது சமயம் உதயமாகும் லக்னத்தில் குருவும் 11வது வீட்டில் சூரியனும் 6வது வீட்டில் சனியும் இருந்தால் மிகவும் நலம். தொட்டதெல்லாம் பொன்னாகி செழிப்புடன் வளரும். ஆகாரம் தாமிரம், பித்தளை, இரும்பு போன்ற உலோகங்களை சேமிக்க சுக்கிரன் உதய ராசியில் இருந்து சந்திரன் குருவன் கூடி 10வது வீட்டில் இருக்கும்போது தொடங்கினால் அதுவே நல்ல பலனை அளிக்கும். கிரகங்களின் சேர்க்கையாகும்.
தங்கம் வெள்ளி தாமிரம் பித்தளை இரும்பு முத்து பவளம் பச்சை வைரம் இவைகளை எல்லாம் சேமித்து வைக்க முன்கூறியபடி சுப நட்சத்திர தகுதிகளின்படி செய்யலாம். வாசனை திரவியங்கள், வாசனை திரவியங்கள் மரங்கள் கற்பூர சந்தனம் தேவதாறு பட்டைகள் மாலைகள் இவற்றை சேமிக்க அது சமயம் உதயமா லக்னத்தில் குரு இருந்து 12வது வீட்டில் சந்திரன் இருந்தால் சேர்த்து வைத்த பொருள்களின் மதிப்பு பல மடங்காய் பெருகும். நூல்கள், அதாவது வந்து ஒரு பகவத்கீதை இந்த மாதிரி நிறைய நூல்கள்லாம் வாங்கி வந்து கரெக்டாக இது பண்ணும்போது ஒரு நூலகமாட்ட சின்ன ஒரு இதை ஆரம்பிக்கிறதுனா நூலகத்தை ஆரம்பிக்கும் போது நூல்களை சேர்க்க உதயமாவும் லக்னத்தில் அல்லது உச்சத்திலோ புதன் இருக்க வேண்டும். அது ஒரு வியாழக்கிழமை அமைவதால் நல்லது. அவ்வாறு அமைந்தால் கோப்புகள் நல்லபடியாக வளர்ச்சி கிடைக்கும். வெள்ளிக்கிழமை வெள்ளி காப்புகளையோ வெள்ளியால் ஆன சாமான்களை சேமித்து வைக்க அது சமயம் உதயமாவும் லக்னத்தில் சுக்கர பகவான் அமர வேண்டும். அது ஒரு சனிக்கிழமையாக அமைந்தால் மிகவும் நல்ல பலன் கிட்டும். அது சமயம் சந்திரன் தனது உச்சவீடான ரிஷபத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் கும்பத்தை குருவும் பார்த்து இருந்தால் மேலும் நல்ல பலன்கள் கிட்டும். வெள்ளியாலான உபகரணங்கள் 100 மடங்காய் பெருக அவற்றை சேகரிக்கும் நேரத்தில் உதயம லக்னத்தில் சுக்கிரன் ஆட்சி செய்வதும் அதே சமயம் உச்சத்திலும் 7வது வீட்டிலும் குரு 5வது வீட்டிலும் சூரியன் இருந்தால் பலன்கள் பல மடங்காகி கிட்டும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஒரு நிலத்தை வந்து வாங்கணும்னு ஆசைப்படுறோம், நிலத்தை தன் வசப்படுத்த வாங்கும் நிலத்திலிருந்து கையளவு மண்ணை எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுக்கும் நேரத்தில் உதயமாகும் ராசி கடகமாகவும் பரணி திருவாதிரை விசாகம் அஷ்டம் ஆகிய நட்சத்திரங்களில் 4வது பாதங்களில் சந்திரன் சஞ்சரிக்க வேண்டும். நிலத்தை தன் வசப்படுத்த மிகவும் சுபமான நேரமானது. உதயமாகும் ராசியிலும் அதன் நவாம்சத்திலும் சூரியன் கேதுவும் சேர்ந்திருந்தால் மிகவும் உத்தமமானது. அவ்வாறு வாங்கும் நிலம் நிரந்தரமாகவே அமையும். சுபமான நட்சத்திரங்கள் அஸ்வினி ரோகிணி மிருசிஷம் புனர்பூஷம் பூஷம் உத்திரம் அஸ்தம் சுவாதி அனுசம் உத்திராடம் திருவோணம் மவிட்டம் சதயம் உத்திரட்டாதி முதலியன அசுப நட்சத்திரங்கள். ரிக்தையையும் விஷ்டி கரணங்களையும் தவிர்த்தல் நலம். என்னடா விஷ்டி விஷ்டின்னு பேசுறாங்க, விஷ்டிக்கு நிறைய கணக்கு போடணும், சும்மா எல்லாம் விஷ்டி வராது. அதே மாதிரி வந்து நிலத்தையும் கால்நடைகளை வாங்க சுபதினங்கள் திங்கள் செவ்வாய் புதன் சனிக்கிழமைகள் சுபமானவை. இதன் அதிபர்கள் சந்திரன் செவ்வாய் புதன் சனி ஆவார். அப்போ வந்து செவ்வாய்க்கிழமைக்கு ஐயோ செவ்வாய்க்கிழமை அதை வேண்டாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நாம் சொல்லக்கூடாது, உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்க பிடிக்காட்டி விட்டுருங்கன்னு சொல்லணும். ஜோதிடத்தில் வந்து நம்மளுக்கே திருப்பி ஜோதிடம் சொல்லுவாங்க பார்க்குறவங்க. அந்த மாதிரி அந்த தினத்தில் அதிபர் கால்நடை வாங்கும் நேரத்தில் உதயமாகும் ராசியில் இருந்தால் மிகவும் அவசியம். ஆடுகள் வாங்க ஆடு வாங்கணும்னா அந்த கிழமையில் உதயமாக லக்கணம் மேசமாக ஆகிய அன்றைய நட்சத்திரம் பூசமாக அமைந்தால் ஆட்டினால் பட்டி பட்டியாக பெருகும். அது சமயம் வாங்கின ஆடுகள் பல மடங்காக பெருகும். சுபமான நட்சத்திரங்கள் அது இல்லாட்டி கிருத்திகை திருவாதிரை மகம் ஆயிலியம் சுவாதி அனுசம் ஆகிய நட்சத்திரங்கள் கால்நடைகள் வாங்க சுபமான நட்சத்திரங்கள் ஆகும். அந்த நேரத்தில் அவற்றை விற்றால் எதிர்பாராத நஷ்டங்கள் ஏற்படும். சரி, கடன் வாங்கணும் அடகு வைக்கணும், பொருள்களை அடகு வைத்தாலோ வைத்து அடகுக்கு வட்டி கொடுத்தாலோ சாதாரண நட்சத்திரங்களில் செய்யலாம். தங்கத்தை கடனோ அல்லது அடகோ வைக்க கடனாக தங்கத்தை அளிக்கும் நேரத்தில் நட்சத்திரங்கள் கிருத்திகை மகம் மூலம் சதயம் உத்திரம் புனர்பூஷம் அல்லது ஜென்ம நட்சத்திரமாக அமைந்தால் கொடுப்பவன் பணக்காரனாவான், கொடுப்பவன் ஏழையாவான், ஆனால் பெறுபவன் வளமுடன் வாழ்வான். தங்கத்தை கொண்டு கடன் வைக்கிறதுனா நீங்கள் வந்து கிருத்திகை மகம் மூலம் சதயம் உத்திரம் புனர்பூஷம் இந்த மாதிரி வந்து அந்த நட்சத்திரத்தில் போய் கடன் வாங்கினீங்கன்னா அதாவது வந்து உங்களுக்கு தான் வளம் வளம் ஜாஸ்தி. அதே மாதிரி வந்து கெட்டுப்பவங்க அது இதுன்னு நம்ம சொல்கிற அளவுக்கு இல்லை. நீங்கள் போய் வாங்கி பாருங்கள், வாங்கிட்டு என்னோடய இதுக்கு என்னோட நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள். வாங்கிட்டு அதாவது வாங்கின உடனே இல்லை, வாங்கிட்டு ஒரு 3 மாதத்தில் நீங்கள் பார்த்துட்டு வேணால் கூப்பிடுங்க. சாதாரண நட்சத்திரங்கள் விசாகம் கிருத்தியும் ஆகும். வச்சிர அல்லது தீச்சன நட்சத்திரங்களில் கடன் அளித்தால் பணம் திரும்பாது. வச்சிர நட்சத்திரம்னா இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் ஏதாச்சும் கடன் கொடுக்கறதுனால கொடுத்துடாதீங்க. பரணி மகம் பூரம் பூராடம் பூரட்டாதி ஆகியவை அதாவது வந்து புதுசாக கடன் கொடுக்கறதுக்கு மட்டும்தான், முதல் கொடுத்து வச்சுருந்தா நீங்கள் கொடுக்கலாம். இல்லை அதாவது வந்து புதுசாக வந்து ஒருத்தர் கடன் கேட்குறாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் கொடுத்தீங்கன்னா அவங்களால பணம் திருப்பி செலுத்த முடியாது. இது ஆதாரம் ஜோதிடத்திலே இருக்கிறது. தீசன நட்சத்திரங்கள் திருவாதிரை ஆயிலும் கேட்டை மூலம் ஆகியவை லகு நட்சத்திரங்கள் அஸ்வினி பூஷம் அஸ்தம் முதலியவை மிருது நட்சத்திரங்கள் மிருசேஷம் சித்திரை அனுசம் ரேவதி ஆகியவை ஸ்திர நட்சத்திரங்கள் ரோகிணி உத்தரம் உத்திராடம் உத்திரட்டாதி முதலியன சர நட்சத்திரங்கள் புனர்பூஷம் சுவாதி திருவோணம் அவிட்டம் சதயம் முதலியன. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதாவது வந்து இதில் சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் கடன் கொடுக்கவும் கடன் வாங்கவும் ஏற்றவை. அசுனி ரோகிணி மிருசிசம் திருவாதிரை புனர்பூஷம் பூசம் மகம் பூரம் உத்தரம் அஸ்தம் விசாகம் கேட்டை மூலம் உத்திராடம் சதயம் உத்திரட்டாதி ரேவதி ஆகியவை சிலதில் வந்து பூரமெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, இதில் வந்து கொடுத்துருக்கு.
அதாவது வந்து முக்கியமான ஒரு ஜோதிட நூல் இது, நான் வந்து கண்டுபிடிச்சதில்லை. நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ராசி, ராசிகளில் ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், விருச்சிகம் ஆகியவை மேற்கூறிய பலனையே அளிக்கும். திதிகளில் நல்ல பலனை அளிப்பவை சதுர்த்தி, சஷ்டி, சஷ்டி, அஷ்டமி, நவமி, துவாதசி, சதுர்த்தசி ஆகியவை. மாடு வாங்க விற்க ஏற்ற நட்சத்திரங்கள். மனிதனுக்கு உதவும் மிருகங்களை, குறிப்பாக ஆடு மாடு இதர மிருகங்களை குரு ஆட்சி செய்வதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அனுகூலமான நட்சத்திரங்கள் அஸ்வினி, புனர்பூஷம், பூஷம், அஷ்டம், சுவாதி, விசாகம், கேட்டை, அவிட்டம், ரேவதி முதலியன. இந்த நட்சத்திரங்களில் மாடு ஆடு சம்பந்தமான எந்த செயலில் ஈடுபட்டாலும் அந்த துறையில் அபிவிருத்தி ஏற்படும். யூடியூப் நேயர்களா அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும் நிதியை சேர்த்தல் பற்றி வீடியோ பதிவிட்டுள்ளேன். உங்கள் நல்லாதரவுடன் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. உங்களது நல்லாதரவுடன் மீண்டும் இன்னும் சிறப்பு வீடியோக்கள் தொடரும். நன்றி, வணக்கம்.